இந்த ஆட்காட்டி விரலால் இந்த ஆட்காட்டி விரலை தொட முடியுமா? அந்த ஆட்காட்டி விரலை வச்சு நம்ம எல்லா பகுதியும் தொடலாம். நம்ம மனசை வச்சு உலக காரியங்கள் அனைத்தையுமே பண்ணலாம். மனசை வச்சு மனசை மட்டும் சரி பண்ணவே முடியாது. உண்மையில் சும்மா இரு என்பது மனசுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம், வெளியில் புறத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எண்ணமற்ற நிலையில் சும்மா இருத்தலே சும்மா இருத்தல் என்று முடிவெடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருவேன் நான். காதை கட்டியாச்சு, மூக்கை கட்டியாச்சு, கண்ணை கட்டியாச்சு, மனசு யார் கட்டுறது? மனசில் இந்த நேரம் போயிருப்பாளோ முடிச்சு பார்க்குறேன். அட ஆமாம், மனசுக்கு எந்த கயிறை போட்டு மனசை கட்டுறது? நான் நினச்சிட்டு இருந்தேன் மனசு சும்மா இருந்தால் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஐயா சொன்ன வார்த்தை, என்ன வேணால் தாட்டு வரலான்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. நம்முடைய வலது கையை வைத்து இடது கை மேலே இப்படி வைங்க, வைக்க முடியுதா? இந்த வலது கையை வந்து தலையில் வைங்க, வைக்க முடியுதா? காலில் வைங்க, வைக்க முடியுதா? கன்னத்தில் வைங்க, வைக்க முடியுதா? இந்த கை இந்த கை மேலே வைங்க, இந்த கையாலேயும் இந்த கையை தொட முடியுமா? மறக்கினா கூட நான் என்ன சொல்ல, ஆட்காட்டி விரலால் அந்த ஆட்காட்டி விரலை தொடுங்க, இப்படி தான் ஆட்டிட்டு தொட முடியாது. கண்ணாடி தான் தொட முடியும். கையை இந்த ஆட்காட்டி விரலால் இந்த ஆட்காட்டி விரலை தொட முடியுமா? அந்த ஆட்காட்டி விரலை வச்சு நம்ம எல்லா பகுதியும் தொடலாம். நம்ம மனசை வச்சு உலக காரியங்கள் அனைத்தையுமே பண்ணலாம். மனசை வச்சு மனசை மட்டும் சரி பண்ணவே முடியாது. ஈஸியான வழி, மனசை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் மனசை வச்சு மனசை சரி பண்ணுறது ஆகவே ஆகாது. இந்த விரலை வச்சு எதை வேணால் தொடலாம், அந்த விரலையே தொட முடியுமா? அவ்வளோதான். மனசுங்கிறது ஒன்று தான், முழுமை அது. அது பின்னமாக்கிறது நம்ம அறிவு தான் பின்னமாக்கணும். பின்னமானால்தான் பிரச்சனையே. அது ஒன்றா இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையும், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. குழந்தைங்க எதோடையும் போராடுறது கிடையாது, கில்ட் ஆகிறது கிடையாது, உள்ளுக்குள்ளே அறிவே கிடையாது. வெளியிலையும் அறிவு வளர்ச்சி இல்லாதனால உள்ளுக்குள்ளே அறிவே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இதை சரி பண்ணிடலாம் அதை சரி பண்ணிடலான்னு உள்ளே வேலை செய்கிறோம். ஆன்மீகத்தில் சொன்ன மிக ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு வாக்கியம், சும்மா இரு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சும்மா இருங்கிறத கேட்டுட்டு பல பேர் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்கும் சம்பாதிக்காமல் வேலைக்கும் போகாமல் சும்மா உட்காந்து மனசுக்குள்ளே நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க. மனசுக்குள்ளே பல வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க, அதை பண்ணிப்பலாம் இதை பண்ணிப்பலான்னு. உண்மையில் சும்மா இரு என்பது மனசுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம், வெளியில் புறத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இதை கேட்டுட்டு நான் ஐயாவை சந்திச்சப்போ என்ன நினச்சேன்னா, சும்மா இருந்துட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ்டு, மனசுக்குள்ளே தான் சும்மா இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ண, ஐயா நான் சும்மா இருக்கிறத எப்படியாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு நாள் லீவு நாள், ஆஃபீஸ்லேயும் வேலை இல்லை, ரெண்டு நாள் லீவு, இன்றைக்கி சும்மா இருந்து ட்ரை பண்ணி சும்மா இருக்கலாம். நம்ம என்ன, எந்த எண்ணமும் எழாமல், எண்ணமற்ற நிலையில் சும்மா இருத்தலே சும்மா இருத்தல் என்று முடிவெடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருவேன் நான். மனசு பார்க்குறேன், கண்ணை மூடி பார்க்குறேன், இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் எந்த எண்ணமும் வராமல் நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு பலமான முயற்சி. ஒரு நேரம் தான் திடீர் ஒரு எண்ணம் வருது, இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வருது. கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நாளைக்கு ஆஃபீஸுக்கு என்ன கமிட்மெண்ட்டுங்கிறது வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, திடீர்னு மதியம் என்ன சாப்பாடுன்னு ஞாபகம் வருது. ஒரே எவ்வளோ தூரம் போராடி ஒன்றும் சும்மா இருக்க முடியல. ஒரு சின்ன கதை, ஒருத்தர் இப்படி தான் என்ன பண்ணார், மனதை அமைதிப்படுத்தி சும்மா இருக்கணும். ஆனால் என்ன ஆகுது, எந்த காட்சியை பார்த்தாலும் அந்த காட்சியை பற்றிய தாட் வந்துகிட்டே இருக்குது. மரத்தை பார்த்தா மரத்தை பற்றி, நண்பனை பார்த்தா நண்பனை பற்றி வருது, ஒரு பிடிக்காதவங்களை பார்த்தா அவங்கள பற்றி வருது, உணவு பார்த்தா அதை பற்றி வருது, எல்லாம் கண்ணில் படப்பட இப்படி மாட்டுது. கண்ணை முன்னாலும் இது பாட்டு சத்தம் கேட்குது, பாட்டு சத்தம் கேட்டு தாட் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு ஒரு தோட்டத்துக்கு போயிட்டார், காட்டுக்கு, யாரும் இல்லாத காட்டுக்கு போயிட்டார். போயிட்டு உட்காந்துட்டார், இங்கே கண்ணை மூடி உட்காந்துடலான்னு உட்காந்துட்டார். கண்ணை மூடி உட்காந்து அப்படி அமைதியாக சும்மா இருக்கிறது முயற்சி பண்ணுறாரு. அப்போ
ஒரு பெண் ஒரு கொலுசு போட்டுட்டு அப்படி நடந்து போகிறான், குடம் எடுத்துகிட்டு போகிறான். இவர் என்னடா அது கணத்தை வந்து பார்க்குறாரு. ஒரு அழகான இளம் பெண் வந்து குடத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, இது பெரிய இம்சையாக இருக்குது, இங்கே காட்டுக்கு வந்தாலும் நம்மளுடைய மனசை கலைக்கிறதுக்குன்னு யாரோ ஒருத்தங்க வராங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, சரி இந்த கொலுசத்துனா பிரச்சனையாக இருக்குது, கண்ணை மூடினா கூட கொலுசத்தை கேட்குதுன்னு சொல்லிட்டு காதில் பஞ்ச வச்சுட்டு உட்காந்துட்டார். கொலுசத்தம் கேட்கல, கண்ணை மூடி உட்காந்தாச்சு. ஆ நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வாசம் மல்லிப்பூ வாசம் வருது, மல்லிப்பூ வாசம் முழிச்சு பார்க்குறாரு, ஓ இந்த பொண்ணு மல்லிப்பூ வச்சுட்டு போகுதா, இதெல்லாம் பெரிய இம்சையாக இருக்குது, காதை அடைச்சாச்சு, சின்ன ஒரு பஞ்சு எடுத்து சுவாசிக்கிற அளவு வச்சுட்டு மூக்கில் வச்சுட்டார் வாசம் வராத மாதிரி. இப்போ கொலுசத்தம் கேட்கல, மூக்கையும் அடைச்சாச்சு, கண்ணை மூடி உட்காந்துட்டார், எந்த சத்தம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஒரு நேரம் ஆகுது, காதை அடைச்சாச்சு, கண்ணை மூடியாச்சு, மூக்கு அடைச்சாச்சு, ஆனால் நேரம் போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன்னு மனசு சொல்லுது. காதை கட்டியாச்சு, மூக்கை கட்டியாச்சு, கண்ணை கட்டியாச்சு, மனசு யார் கட்டுறது? மனசில் இந்த நேரம் போயிருப்பாளோ முடிச்சு பார்க்குறேன். அட ஆமாம், மனசுக்கு எந்த கயிறை போட்டு மனசை கட்டுறது? சும்மா இருக்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியல. இந்த மாதிரி தான் சும்மா இருக்கிறது. நான் என்ன பண்ணேன், வீட்டில் உட்காந்துட்டு லீவு நாளில் எந்த எண்ணமும் வராமல் இருக்கிறது சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை முடி தாட்டே வரக்கூடாது, இந்த தாட்டை வரக்கூடாது, அந்த தாட்டை வரக்கூடாதுன்னு ரொம்ப போராடி பார்க்குறேன், முடியவே இல்லை. அன்னைக்கு தான் மிகப்பெரிய போராட்டமே. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஐயா வந்து நம்ம வீட்டு தாண்டி சரவணன் வீட்டுக்கு இல்லையே நூறு வீடு அங்கே இருக்குது, அங்கே தான் ஐயா தங்கியிருப்பார். அங்கே காஃபி எடுத்துகிட்டு போகிறோம், காஃபி ஈவினிங் நேரத்தில் காஃபி கொடுத்து நாங்களும் ஒரு காஃபி வச்சுட்டு ஐயா உங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணி என்ன சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், முடியவே இல்லை. நீங்கள் எப்படி தான் அப்படி சொல்கிறீங்க, சும்மா இருங்கிறீங்க, ஆனால் நான் இன்றைக்கி பலமாக முயற்சி பண்ணிட்டேன், சும்மா இருக்க முடியல அப்படின்னே. ஐயா சிரித்தார், ஏ என்ன ஐயா சிரிக்கிறீங்க, இது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்கன்னு, இல்லை ஏன் ஐயா சிரிச்சிங்க என்ன, இல்லை சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அதனால் சிரிப்பு வந்துச்சுன்னாரு. ஆ என்ன ஐயா சொல்கிறீங்க என்ன, எப்படி முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. ஐயா புரியலீங்க அண்ணே, ஒரு முயற்சி பண்ணி ஒரு வேலையை செய்யலாம், முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமான்னாரு. ஐயா அப்படின்னா என்ன ஐயா பண்ணுண்ணே, முயற்சியை கைவிடுறது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. அப்படி கைவிடுறதுனா ஐயா இப்போ நிறைய தாட்டு வருது ஐயா, இந்த தாட்டை எப்படி கைவிட்டால் போயிடுமானே, என்ன வேணால் தாட்டு வந்துட்டு போட்டுன்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னாரு. நான் நினச்சிட்டு இருந்தேன் மனசு சும்மா இருந்தால் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஐயா சொன்ன வார்த்தை என்ன வேணால் தாட்டு வரலான்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. அப்படியே எனக்கு டோட்டலாக ஃப்ரீயான மாதிரி ஆச்சு. ஓ சும்மா இருக்கிறதுனால என்ன வேணால் வந்துட்டு போட்டு நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கும்போது தான் சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணி சும்மா இருக்கிறது தான் பிரச்சனையேன்னு சொல்லிட்டு என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்ட்டு என்ன ஆகிட்டோம், டோட்டலாக ஃப்ரீயான உடனே நம்ம இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தோம், வெளியும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், உள்ளேயும் மனசு ஒரு வழியில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உள்ள நிர்வாகம் பண்ணுற வேலை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு உடனே என் கவனம் முழுசும் என்ன ஆயிடுச்சு, நீ என்ன வேணால் வந்துக்க எப்படி வேணால் வந்துன்னு வெளியே பக்கம் நம்ம வந்துருச்சு.